வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல் முறையீடு செய்து இன்னும் பணம் வராதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அது எப்போது விண்ணப்பம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதற்கான தகவலும் வெளியாகியுள்ளது. ஸோ அந்த புதிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 தவணைத்தொகை 1000 ரூபா வழங்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த திட்டத்திற்கு அவங்க தகுதியானவங்களும் கண்டறிந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 7 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டு, பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் கூடுதலாட்டு, மொத்தம் 9 லட்சம் பேர் மேல்முறையீடு பண்ணதிலாட்டு கூடுதலாட்டு அவங்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இந்த நிலையில் மேல்முறையீடு செய்த பேலன்ஸ் இருக்கிற 9.85 லட்சம் பேருக்கு தான் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் காத்திருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுடைய விண்ணப்பத்தை இனி கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்ற பிறகு தான் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரேன் சொல்லிடுறாங்க. ஸோ இனி 9.85 லட்சம் பேரை உங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க நிராகரிக்கலை, வெயிட்டிங்கில் தான் வச்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரத்தில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி இந்த திட்டத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்காக வந்த புது அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போது வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு, புதுசாக விண்ணப்பம் பண்ணுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி இறுதிக்குள்ளே அதற்கான அப்டேட்டு பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நாள் கால அவகாசம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருந்து ஆல்ரெடி யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணலையோ, யாரெல்லாம் தவறியவர்களோ விண்ணப்பம் பண்ணுவதற்கு அவங்க புதிதாக விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டத்திற்கு செப்டம்பர் 15 முன்னாடி விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பத்தின் ஸ்டேட்டஸை இப்போ செக் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்படி ஷோ ஆயிருக்கும், உங்களுடைய குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லை, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆகிறவங்களாம் புதிதாக விண்ணப்பம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் பண்ணுவதற்கு வந்து அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் தகுதியாக இருக்க விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வீட்டில் சொந்த வாகனம் இருக்கக்கூடாது, உங்களை சொந்த பயன்பாட்டிற்கு புதிதாக விண்ணப்பம் பண்ண போகிறவங்க நோட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டுக்கு சொந்த வாகனம் இருக்கக்கூடாது பயன்பாட்டிற்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருமே குடும்பத்தில் ஓய்வூதியம் வாங்குறவங்க இருக்கக்கூடாது. குடும்பம்னா எல்லாம் சேர்த்து கிடையாது, உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குல்ல, அந்த ரேஷன் கார்டில் யாருடைய பேர்லாம் இருக்கோ ஸோ அந்த பேரில் யாராவது ஓய்வூதியம் வாங்குறவங்களாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் யாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஆண்டுக்கு 3500 யூனிட்டு மேலே கரண்ட் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு உள்ளால் இருக்கவங்க மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கவங்க, அதாவது சொந்த கார், அதாவது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிடுவாங்க. அதனால் இந்த கிரிட்டேரியா எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ புதுசாக வந்துடுற புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வந்துள்ள அப்டேட்டும் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களுக்குள்ள அப்டேட்டும் தான். இந்த 2 அப்டேட்டும் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.